கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 25. ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு 3:17-18. நம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிந்து அவைகளை விசுவாசத்துடன் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நாம் ஞானத்திலே வளர்வுகளாக இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்கள் எவ்விதம் நிறைவேறும் என்றும் இதன் மூலம் நாம் எந்த அளவுக்கு கிருபையில் வளர்கிறோம் என்றும் உணராவிட்டால் ஞானத்திலே நாம் அடித்து முன்னேற முடியாது. சில சந்தர்ப்பங்களில் நாம் பின்தங்குவர்களாகவும் இருப்போம். நாம் ஞானத்தையும் இழக்கும் போது கிருபையும் இழந்து போகிறோம். இதனால் ஞானத்தில் குறைவு பற்றி இருள் நம்மை சூழச் செய்யும் இருள் நம்மை மேற்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைகளிலும் அவர் வாக்கு தத்தங்களிலும் நம் நம்பிக்கை மங்கி உலக வழிகளிலும் பாவத்திலும் இழுத்து செல்லும். எபிரேயர் 4:14 என்பதே ஆமென்.